இமெயில், இன்டர்நெட் என பல தகவல் தொழில்நுட்ப வசதி தற்போது வந்திருந்தாலும் இன்னும் அஞ்சல் துறைக்கு என ஒரு மதிப்பு உள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே. அதிகாரப்பூர்வமான தபால்கள், அரசு தபால்கள் இன்னும் அஞ்சல் மூலமாகத்தான் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில்தான் அஞ்சல் நிலையம் மூலம் இளைஞர்களுக்கு சொந்த வணிகம் செய்ய ஒரு வாய்ப்பும் கிடைத்துள்ளது. இது குறித்த தகவல்களை தற்போது விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் தற்போது 1,56,00,000 அஞ்சல் நிலையங்கள் உள்ளன. இருப்பினும் இன்னும் ஒரு சில கிராம பகுதிகளில் அஞ்சல் நிலையங்கள் இல்லை. அஞ்சல் நிலையங்கள் தேவைப்படும் என்று நீங்கள் நினைக்கும் இடத்தை தேர்வு செய்து அதில் முகவராக சேரும் வாய்ப்பை அஞ்சல் நிலையம் தற்போது உங்களுக்கு வழங்கியுள்ளது. அது மட்டுமின்றி தனிநபர்கள் அஞ்சல் நிலையத்தில் ஏஜென்ட்களாக இருந்து தபால் தலை உட்பட அனைத்து அஞ்சலக பொருட்களையும் கிராமப்புறங்களில் விற்பனை செய்யும் உரிமையும் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அஞ்சல் நிலையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கு 5,000 ரூபாய் மட்டுமே முதலீடு இருந்தாலே போதும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சலக கிளை தொடங்கும் வாய்ப்பு அல்லது முகவர் ஆவதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும், அதன் மூலம் எவ்வளவு வருமானம் கிடைக்கும், இதற்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். அஞ்சல் முகவராக விருப்பம் உள்ளவர்கள் 18 வயது நிரம்பி இருக்க வேண்டும். இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு. அஞ்சலக முகவர்களாக விருப்பம் உள்ளவர்கள் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஏற்கனவே சிறிய கடைகளை கிராமப்புறங்களில் நடத்தி வருபவர்களுக்கு முகவராக சேரலாம். சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், புதிய தொழில் மையம், கல்லூரிகள், பாலிடெக்னிக் பல்கலைக்கழகங்களில், மேலும் தனியார் கல்லூரிகளிலும் அஞ்சலக கிளையை நீங்கள் தொடங்கலாம். அஞ்சலக முகவராக வரும் தனி நபர்களுக்கு 1 பதிவு தபாலுக்கு 3 ரூபாய் கமிஷன் கிடைக்கும். அதே போல விரைவு தபால் புக் செய்தால் 5 ரூபாய் கமிஷன் கிடைக்கும். மணியாளர் செய்தால் 100 ரூபாய்க்கு 3.50 காசுகள் கமிஷனும், 200 ரூபாய்க்கு மேல் 5 ரூபாய் கமிஷனும் கிடைக்கும். ஒரு மாதத்தில் 100 பதிவு தபால் செய்துவிட்டால் 20% கமிஷன் அதிகமாக கிடைக்கும். மேலும் அஞ்சல் தலை, கவர்கள், கார்டுகள் ஆகிய பொருட்களை விற்பனை மூலம் உங்களுக்கு 5% வரை கமிஷனும் கிடைக்கும். மேலும் ரெவன்யூ ஸ்டாம்ப் விற்பனைக்கு 40% கமிஷன் தரப்படும். விரைவு பார்சல் 5 லட்சம் வரை புக் செய்தால் 10% கமிஷனும், பதிவு பார்சல் புக் செய்தால் 7% கமிஷனும் கிடைக்கும். 5 லட்சத்துக்கு மேல் 2.50 லட்சம் வரை ஸ்பீட் பார்சல் புக் செய்தால் 15% கமிஷனும் மற்றும் பதிவு தபால் புக் செய்தால் 10% கமிஷனும் கிடைக்கும். 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் 1 கோடி வரை ஸ்பீட் பார்சல் புக் செய்தால் 20% கமிஷன் கிடைக்கும். அதே போல 1 கோடி முதல் 5 கோடி வரை ஸ்பீட் பார்சலுக்கு 25% கமிஷனும், 5 கோடிக்கு மேல் விரைவு பார்சலுக்கு 30% வரை கமிஷனும் கிடைக்கும். அஞ்சல் கிளை தொடங்கும் இடம் குறித்து விரிவான அறிக்கையை அஞ்சல் நிலையத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை அஞ்சல் நிலையத்திலேயே பெற்றும் கொள்ளலாம், அல்லது இந்தியன் போஸ்ட் இணையதளத்தில் விண்ணப்பிப்பதை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பமும் செய்யலாம். அஞ்சல் கிளையை தொடங்கும் இடம் குறித்த தகவல் விரிவாக இருக்கவும் வேண்டும். அதன் பின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் அஞ்சல் துறையும் முகவராக வருவோரும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். விண்ணப்பத்தை அளித்த பின்னர் விண்ணப்பதாரரை தேர்வு செய்வதோ அல்லது நிராகரிப்பதோ மண்டல தலைவர் அதிகாரத்திற்கு உட்பட்டது. விண்ணப்பத்தை தாக்கல் செய்து 14 நாட்களுக்குள் அஞ்சல் கிளை தொடங்குவதற்கான அனுமதி குறித்த முடிவும் தற்போது செய்யப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது.